கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஹலோ எவ்ரிவன், ஐம் மோனிஷா. எனக்கு 17 வயசு ஆகுது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எம்ஜிஆர் ராதேஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூல் சென்னையில் இருக்கு. அங்கே படிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம். எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், அவனோட பேர் ரித்திக்கு. அதுக்கப்புறம் என்னோட கசின்ஸ், என்னோட அம்மா, நானும் என் தம்பி எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம். என்னோட பாட்டியை கிட்டே தான் நான் இருக்கேன். என் அப்பா என்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. என் அம்மா தான் இது வரைக்கும் என்னை வளர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் மெயின் என் அம்மா மட்டும்தான். லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா மத்தவங்க எல்லாரும் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம்தான் பொண்ணு, நீ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நாள் போன பிறகுதான் தெரிஞ்சது நம்ம ஒரு மாதிரி இருக்கோம். அதாவது வந்து நான் என்னையே எனக்கு ஏத்துக்க பிடிக்கல அப்படின்னும் போது யாரு என்னை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்ணாடியெல்லாம் பார்த்தது கிடையாது. தண்ணியில கூட நான் பார்க்க மாட்டேன். என் மூஞ்சி நான் பாக்குறதுக்கு பயந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சேன். சரி, நம்ம இப்படியே இருந்துட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடும். இந்த சொசைட்டி வந்து நம்மள எப்படி ஏத்துக்க போகுதுன்னு தான் நான் நினைச்சேன். சொசைட்டி ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலாம் என்ன, நம்ம இதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வெளியே வந்தேன். தூக்கி போட்டு வெளியே வந்த போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நான் இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். நான் இந்த மாதிரி ஃப்ரீ ஆனது இல்லாம என் கூட இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது சரியா போடுற கொஞ்ச நாள் மட்டும்தான் இது. ஆனா இதை நினைச்சு நம்ம வருத்தப்படனால இது லைஃப் ஃபுல்லா நம்ம கூட இருக்கும். சோ யாரும் வந்து இதை பத்தி வருத்தப்படாதீங்க. இது ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஒண்ணு நடந்தது, நடந்ததாவே இருக்கட்டும். பாஸ்ட பத்தி எப்பயுமே யோசிக்க கூடாது. இனிமே நம்ம நடக்க போறதுதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்து கனவு அப்படின்னு சொல்ல போனா ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு இப்ப இருக்கிற ஆசை என்னன்னா, நான் ஸ்பேஸ் ரிசர்ச்சர் ஆகணும். நான் ஸ்பேஸ்ல போய் ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணணும். அங்க என்னதான் இருக்குதுன்னு நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எதனால வந்துச்சுன்னா, 11th ஒரு முறை நான் ஒரு லெசன்ல படிச்சேன், கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லி ஒரு லெசன். அது ஒரு காரணமும், இதோட முக்கியமான ஒரு காரணம் என்னோட பிசிக்ஸ் டீச்சரை மட்டும்தான். அவங்கள நான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க பேரை, அவங்களோட பேர் வந்து பாரதி. அவங்களால மட்டும்தான் நான் இந்த மாதிரி பெரிய ஆளா ஆகணும்னு நான் நினைச்சேன். ஸோ என்னோட வந்து பெரிய ஆள் ஆகணுன்ற கனவுல அவங்க முக்கிய பங்கு அந்த இடத்துல இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹாபிஸ் என்னன்னா, நான் நிறைய டிராயிங் பண்ணுவேன். எனக்கு டிராயிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்ப்ராய்டிங் பண்ணுவேன். சும்மா இருக்கிற நேரம் டிவி பார்க்கறத விட அதிகமா நான் வரைஞ்சியோ இல்ல எம்ப்ராய்டிங் போட்டோ தான் நான் பார்த்துருக்கேன். டிவி பார்த்ததை விட பாட்டு கேட்டதை விட இதுதான் நான் அதிகமா செஞ்சிருக்கேன். எதுக்காக இதை பெண்களோட உரிமை பத்தி பேச வந்திருக்கேன்னா, இப்ப வந்து படிக்கிற வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட நடந்திருக்கு. பேரண்ட்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பெண்களால வந்து தனியா இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு துணையோட தான் இருக்க முடியும். ஆண்கள் வந்து பெண்கள் தனியா இருந்தா அதாவது தப்பு பண்ண தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துகிட்டான சொல்றாங்க. ஆனா வந்து அதை முதல்ல நம்ம தடுக்கணும். நம்ம வந்து தைரியமா இருந்தாலே ஆண்களோட எல்லாம் தப்பு செய்யற அந்த இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம்ன்றத இதோட வந்து அதை தடுக்கலாம், அவங்கள தட்டி கேட்கலாம். அந்த அதுக்கான உரிமையை தான் நாங்க எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்க இந்த உமன்ஸ் ரைட்ஸ்ல நாங்க கேட்கிறோம். வேற எதுவுமே நாங்க கேட்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னோட ஏன்னா நான் பார்க்க வரைக்கும் நம்மளோட சொசைட்டி வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் கொடுத்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நம்ம விளையாடும் போது பெண்கள்னா வந்து இதுதான் விளையாடணும், ஆண்கள்னா இதுதான் விளையாடணும். ஆண்கள்னா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், அதுதான் விளையாடணும். ஆனால் பெண்கள்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சொப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்து நீ சமைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நீ பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ சமையல் தான் செய்ய போற, நீ ஒரு வீட்டு கல்யாணம் இப்போ போற சொல்லி வந்து இப்பத்துலேருந்தே நீ அது சமைச்சிட்டுதான் விளையாடணும். ஆண்கள்லாம் வந்து நீ வந்து கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு நீ தான் குடும்பத்தை பார்த்துக்க போற, ஸோ வந்து நீங்க தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ட்ரெயின் பண்றாங்க. ஆண்கள் தான் இப்படிதான் இருக்கணும், பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம இப்பத்துலேருந்தே விளையாடும் போது நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படி இருக்கும், நம்மளும் தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம தான் அதை தடுக்கணும், நம்ம தான் எல்லாருக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் பேசணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண, பெண்கள் நம்ம தான் நம்மளோட உரிமைக்காக நம்ம தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணும் போது தான் நம்மளோட உரிமைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்களும் பெண்களும் சரிசமம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரதுல, அதை பத்தி மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். ஆண்களும் பெண்களும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்மளோட வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்.